நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழுக்கு அழகு சேர்க்கவும் உங்கள் உள்ளங்களை மகிழ்விக்கவும் வருகிற இந்த நிகழ்ச்சி தான் அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இப்ப நீங்க பார்க்க துவங்குற இந்த பகுதி சென்ற வார நிகழ்ச்சியினோட தொடர்ச்சி. சென்ற வார நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு புறம் ஆண்கள் அணி, இன்னொரு புறம் பெண்கள் அணி. அந்த ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் இரு சுற்றுகளை முடித்திருந்த நிலையில் கால அவகாசம் முடிவடைந்தனால அதனோட தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு விளையாடுறோம். மூன்றாவது சுற்ற துவக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த புதிய இரு அணிகள், இன்னைக்கு புதிய அணிகள், ஆனால் போன வாரம் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவர்கள், அவர்களை அரங்கத்திற்குள் வரவழைப்போம். முதலாவது நாம் அழைப்பது சரவணன் மீனாட்சியின் பிரபல முகங்கள். சரவணன், அவரது தந்தையான இயக்குனர் ராஜசேகர், இவர்களுக்கு எதிரணியில் விளையாடி கொண்டிருக்கிற இரண்டு பரிச்சயமான முகங்கள், பெண்கள் அணி மதுமிதா மற்றும் நாகலட்சுமி. போன வாரம் இரண்டு சுற்றுகள் முடித்திருந்தோம். நீங்கள் எவ்வளோ ஸ்கோரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 10. நீங்கள் 8. மூன்றாவது நான்காவது சுற்றுகளெல்லாம் சரியாயிடும். சில சமயங்களில் முன்ன இருக்கவங்க பின்ன போயிடுவாங்க, பின்ன இருக்கவங்க முன்ன வர வாய்ப்பு உண்டு. பார்ப்போம். இப்போ சுற்றுகளை நம்ம துவக்குவோம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்களேன், நீங்கள் வெளியிலேருந்து இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்ததுக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்ததுக்கும் இங்கே வந்து அரங்கத்தில் விளையாடும் பொழுது ஏதாவது மாற்றம் உண்டா? அதேமாதிரி எளிமையாக தான் இருக்கா? எளிமைன்னு சொல்ல முடியாது சார். எனக்கு ஒரு பயமே இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்துருப்போதுன்றது ஒரு பயம். பழக்கம் நம்ம, அதுவும் சிட்டி பான் பிராட்டப், நம்ம நிறைய இப்போ பாருங்க சிட்டி பான் பிராட்டப்னு வருது. நகரத்தில் பிறந்து வளர்ந்தோம்னு சொல்லக்கூடாதா? தெரியும், அது வந்து பழக்கம், அந்த மாதிரி பழக்கம், அது ஒரு பயம். அதே மாதிரி இந்த ரெண்டு வார்த்தை சொல்ல போறேன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது ரெண்டு தான் எனக்கு பயம் அப்படின்னு சொல்ல. அது என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இங்கே வந்து அது கொஞ்சம் ஆமாம். செந்தில், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கேன் சார், ஆனா என் கால் மட்டும் தான் நடுங்கிட்டே இருக்கு, என்னன்னே தெரியல. கான்ஃபிடென்ஸோட அடையாளம் வந்து அதுதான், அது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. சோ அதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாகலட்சுமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களாம் மேடை நாடகத்துல அழகா தமிழ் பேசி உரக்க உச்சரித்து அதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு இருக்கும், இதுதான் பேச போறோம் தெரியும், ஆனா இங்க என்ன வார்த்தை வரும்னே தெரியல, கஷ்டமா இருக்கு. திடீர்னு குண்டு போற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுறீங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள திணற வேண்டியது. நல்ல வார்த்தை எல்லாம் வேற இருக்கு. ஆமா, ரெகுலரா நாஸ்தா சாப்பிட்டு ரெகுலரா பேசுற மாதிரி இல்ல, திடீர்னு சுத்த தமிழ் வார்த்தைகள் இருக்கு. சுத்த தமிழ் வார்த்தைகள் இருக்கு. நீங்க வேற தமிழ் நல்லா வேற உச்சரிக்கிறீங்க, நாங்க மாத்தி சொல்லி. இந்த வார்த்தைகளை கொடுக்கறதெல்லாம் நான் இல்லங்க, பின்னாடி ஒரு பெரிய குழுவே இருக்கு. அதெல்லாம் அந்த ஆராய்ச்சி கூட கூட அட்டகாசம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மதுமிதா? வரும்போது சரி பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்தோம். இவங்க ஒரு வார்த்தையும் நான் ஒரு வார்த்தையும் விட்டதால கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லை, அதெல்லாம் சரியாயிரும் போக போக. இப்போ மூன்றாவது சுற்று யாரு? நீங்க துவக்கணும் இல்ல? நீங்க தான். அப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. மூன்றாவது சுற்று கொஞ்சம் எளிமையான சுற்று. மூன்றாவது நான்காவது சுற்றுகள் ஒரே அடிப்படையில் அமைந்தது. என்னன்னா, நீங்க கண்டுபிடிக்க போகிற ஐந்து சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டுதான் துவங்கும். முதல் சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த எழுத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. காடு, காடு, புலி, விலங்கு, விலங்கு, மிருகம், சொச்சம், மிச்சம், முதல் எழுத்து ஞாபகம், வாசல், வாசல், மிதியடி, குட், வெரி குட், அதட்டல், மிரட்டல், காரம், மிளகு, அதில் இருக்க வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. மிளகு, மிளகாய், என்ன சார் அசத்தி இருக்கிறீங்க? மீ சார், மீ, மீ, 32 வினாடிகள்ல இல்ல சார், மீ, என்னை உதவி செய்தது மீ, 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 மிளகுனால காயின்னு சொல்ல வேண்டிய வேண்டாம் செந்தில், மிளகாய் வேண்டாம் சார், நீங்க வெயிட் பண்ணலாம் வாங்க. ஐந்து சொற்களும் ஒரே முதல் எழுத்து. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. வீரன், கோழை, இருப்பது, வீடு, எல்லை, ராணுவம், முதல் எழுத்து ரா. இப்ப சொல்லுங்க அதெல்லாம். ஓகே ஓகே. பொருட்காட்சி, ராட்டினம், ராணி, ராஜா,
தாளம் முதல் எழுத்து பாட்டு தாளம் பல்லவி ஐயோ அவ்வளவு சொல்ல கூடாதுங்க ஒரு குறிப்பு தான் அடுத்து போங்க தாளம் அடுத்து போங்க அடுத்து போங்க இரவு ராத்திரி வேல்ட இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் தாகம் முதல் முதல் எழுத்து தாகம் முதல் எழுத்து என்ன சொல்லுங்க ரா ராகம் வா உங்களுக்கான இப்பொழுது துவங்குகிறது பகை பகை கோபம் கெடிதி புகை வெரி குட் பூ 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 கலைஞர்கள் கலைஞர்கள் புகழ் வெரி குட் தேடுவர் பாம்பு புற்று புற்று வெரி குட் மகன் புதல்வன் புதல்வன் வேறு வேறு புத்திரன் புத்திரன் பதுமை புதுமை இதுவரைக்கும் நீங்க 20 கண்டுபிடிச்சிட்டீங்க வெயிட் பண்ணுங்க வாங்க நாகலட்சுமி உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது வாரம் கிழமை முதல் எழுத்து டி டி அஜித் கிரீடம் இரண்டு சக்கரவள்ளி கிழங்கு வெரி குட் பார்த்திபன் 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 வேற ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க பார்த்திபன் கிறுக்கல்கள் ஆஹா பாதி கிறுக்கல் பாதினா கிறுக்கன் சொல்லணும் வடக்கு கிழக்கு வெல் டன் வெல் டன் ஆ இந்த மூலிய சுதாரிச்சிருந்தீங்கன்னா இன்னேரம் அவங்களுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாம் நீங்கள் தப்பு பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது வெரி குட் நாகலட்சுமி நல்லா விளையாண்டிங்க இப்படி ஜாயின் பண்ணுங்கள் மதுமிதா அவங்க 20 மதிப்பெண்கள் நீங்கள் 18 புள்ளிகள் இதை முதலே கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா அந்த சொட்டையும் மடிப்பும் காப்பாற்றியிருந்தா ஒரு டை பிரேக்கர் ரவுண்டு போய் அசத்தியிருக்கலாம் யார் வேணால் குவாலிஃபை ஆகிருக்கலாம் ஓகே இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்காக நாகலட்சுமி உங்களுக்கும் மதுமிதா உங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மதுமிதா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இன்னொரு மனோரமாவாகவும் இன்னொரு கோவை சரளாவாகவும் எங்களுக்கு நீங்கள் வெற்றிகரமாக விளங்க வாழ்த்துக்கிறோம் நாகலட்சுமி நீங்கள் கூட மேடை நாடகத்தெல்லாம் நடிச்சுட்டு இன்றைக்கி தொலைக்காட்சி தொடர்களுக்கு வந்துட்டீங்க மேடையை கூட விட்டுறாதீங்கன்னு ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட விடுக்கிறோம் ஏன்னா அதில் இருக்கிற ஜீவனும் உயிரும் இதில் இல்லைன்னு எல்லாரும் உங்கள் மேடை நாடக நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க முடிந்த வரைக்கும் அதுலேயும் நீங்கள் பங்கு பெறணும்னு ஆமாம் நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்காக உங்கள் இருவருக்கும் ஆவ்லா வழங்கும் ஏவ்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆளுக்கு ஒன்று பரிசு இன்னைக்கு நிகழ்ச்சியோட மனிட்ரி ரவுண்டுக்கு தகுதி பெற்றதற்காக உங்கள் இருவருக்கும் டால்ஃபின் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு டால்ஃபின் இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் கூடவே ஒரு டால்ஃபின் ப்ரெஷர் குக்கரும் ஆளுக்கு ஒன்று பரிசு கூடவே ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் டாட் இன் வழங்கும் ஹோம் தியேட்டர் ஆளுக்கு ஒன்று ஒளிப்பதிவாளர் இயக்குனர் நடிகர் ராஜசேகர் அவரது சீரியல் மகன் சரவணன் என்கிற செந்தில் இவங்க விளையாட போற சுவாரஸ்யமான அந்த மணிட்டு ரவுண்ட்ல ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்க போகிறேன் காத்திருங்கள் உங்கள் விஜய் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை அம்மன் டிஆர்ஒய் ஒரு வார்த்தை 100,000 நிகழ்ச்சியின் அரங்கத்திற்குள் வரவேற்கிறேன்
இடைவேளைக்கு முன்னாடி பெண்கள் அணி வெறியதை தொடர்ந்து இப்பொழுது செந்தில் அண்ட் இயக்குனர் ராஜசேகரன் இவங்களுடைய அணி மணிட்டி ரவுண்ட் விளையாட போகிறாங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக எவ்வளோ வெற்றிகரமாக அமைய போகுதுன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியோட அடுத்த லட்சாதிபதி இங்கே இருக்காங்களான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ யார் ஐந்து நிலைகள்லையும் குறிப்புகள் கொடுக்க போகுது? நான் கொடுக்குறேன் குறிப்புகள். செந்தில் சார், நீங்கள் எப்படி வந்துருக்கீங்க? இந்த மணிட்ரி ரவுண்டில் மொத்தம் ஐந்து நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுதும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, இறுதி நிலையை ஜெயித்தால் 1,00,000. மொத்தம் ஐந்து நிலைகள். முதல் மூன்று நிலைகளில் அந்த ஒவ்வொரு ஐந்து சொற்களையும் கண்டுபிடிப்பதற்கு 2-2 நிமிடங்களும், நான்காவது ஐந்தாவது நிலைகளில் அது 1.5 நிமிடங்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஐந்து நிலைகளுக்கும் ரொம்ப பொதுவான ஒரு விதிமுறை இருக்குது. அது கொஞ்சம் கடுமையாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதை ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவருக்கு தான் அது. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். அஞ்சு நிலையில நான் தான் குறிப்பு கொடுக்குறேன். ஆமாம், இடையில மாற்றம் இல்லை. 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. முதல் லைஃப் லைனை முதல் 3 நிலைகளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தினா யூகிப்பதற்கு 30 வினாடிகள் கூடுதலாக கிடைக்கும். இரண்டாவது லைஃப் லைனை நான்காவது அல்லது ஐந்தாவது நிலைகளில் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது என்னன்னா, அதை பயன்படுத்தினா அந்த நிலையில் வரப்போகும் சொற்கள் எல்லாத்தையும் முன்னாடியே நீங்கள் திரையில பார்த்துட்டு தொடர்ந்து விளையாடலாமா இல்லை ஏற்கனவே ஜெயித்த தொகையோட விலகிக்கலாமான்னு முடிச்சு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இட்ஸ் ப்ரீவியூ, அவ்வளோதான். இப்போ முதல் நிலையில் உங்களுக்கு 9 சொற்கள் கொடுப்போம், அதில் 5 கண்டுபிடித்தால் போதும். இரண்டாவது நிலையில் 8-5, பிறகு 7-5, 6-5, ஐந்தாவது நிலையில் கொடுக்குற 5 கண்டுபிடித்தால் 1,00,000. இப்போ முதல் நிலையில் ஜெயித்தால் 10,000, இரண்டாவது நிலைக்கு போய் முயற்சி பண்ணி ஜெயித்தால் 20, தோல்வியுற்றால் 10,000, மூன்றாவது நிலைக்கு போய் ஜெயித்தால் 30, தோற்றால் 10,000 கிடைக்கும். 10,000 ஒரு நிலை, அதை விட்டால் அடுத்தது 30,000. இப்போ நான்காவது நிலைக்கு போய் முயற்சி செய்து வெற்றி பெற்றால் 50, தோல்வியுற்றால் 30. 1,00,000 போய் முயற்சி செய்து தோல்வியுற்றால் 30 கிடைக்கும். தெளிவாக? இப்போ முதல் நிலை 10,000-க்கான சவால். 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 9 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான தலைப்பு காய்கறிகள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. முற்றினால் ஏதாவது சொல்ல கடைக்கு வரும். கடைக்கு கடைக்கு 2 குறிப்பாயிரு சொன்ன ஒண்ணுதான். கத்திரிக்காய். மூளைக்கு காய்கறி. 2வது குறிப்பு வளரும். வெண்டைக்காய். அடுத்தது பாக்யராஜ். பாம்பு. புடலங்காய். ஐயோ. அடுத்தது கசப்பு. பாவக்காய். 2வது குறிப்பு. வேணா அடுத்தது போயிடலாமா? அடுத்தது அடுத்த சொல் போயிருங்க. நல்ல குறிப்பு சொல்லாம. சாம்பார். முள்ளங்கி சாம்பார். கண்ணீர். கண்ணீர். வெங்காயம். வெல் டன். ஆல் ஃபைவ். 10,000 ரூபாய். வெரி குட். 10,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க டைரக்டர் ராஜசேகர் அண்ட் செந்தில். வெல் டன். வெரி குட். காய்கறி. இப்போ 2வது நிலைக்கு போகிறோம். 8-5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 20,000 ரூபாய். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. இங்கிருந்து இங்கிருந்து வடபழனி. பெரம்பூர். பெரம்பூர் தூரம். வெரி குட். நண்பன் பகைவன். குட். 2. பணம். பணம் காசு. போடும் வங்கி. 3. அடுத்து சொல். இலை. இலை உதிர். காய்தல். இலை சருகு. பெண்கள். நடிக்காம அழகு. முடி. கூந்தல். ரூபாய் ஜெயித்திருக்கிறோம். இப்போ 3வது நிலைக்கு போகணும்.
அதில் இரண்டு நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 7-ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய். எப்படி விளையாடலான்னு யோசிங்க. இடைவேளைக்கு பிறகு செந்திலும் இயக்குனர் ராஜசேகரும் விளையாட போகிற சுவாரஸ்யமான அந்த 3வது நிலை சுற்றில் உங்களை மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய். ஒரு வார்த்தை 1 லட்சம். டைரக்டர் ராஜசேகர், செந்தில் இவங்க ஒரு அணியாக வந்து மணிட்ரி ரவுண்டுக்கு தகுதி பெற்று அதில் 2 லெவல்ஸ் முடித்து 3வது லெவலுக்கு சவால் விட போகும் தருணம் இது. 30,000 ரூபாய் 2 நிமிடங்களில் 7-ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. பயன்படுத்தினா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இதுக்கு பிறகு அது யூஸ்லெஸ். ஓ, இந்த லைஃப் லைன் இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. ஸோ பயன்படுத்திக்கலாமா? பயன்படுத்தி. ஸோ 2.5 நிமிடங்கள் கிடைக்கும், நல்லா நிதானமாக சிந்திக்கலாம். ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. தராசு கைய ஒரு அப்படி வச்சிருங்க. தட்டு நிலை சமநிலை பாதி சமம். குட். கோவில் கோபுரம் சுற்றுதல் பிரகாரம். குட். 2. அடுத்து அடுத்த சொல். சென்னை மாநகர் கனிமொழி சென்னை சங்கமம் சங்கமம். வெரி குட். 3. ரத்தம் சிகப்பு குருதி புனல். 3வது குறிப்பு, இறுதி குறிப்பு. சிகப்பு உதிரம். 5வது சொல். லாஸ்ட் மாமா சொந்தம் பிஸ்கோத்து பிஸ்கோத்து பேரு சீட்டு அதிர்ஷ்டம். அடுத்த சொல் அவ்வளவுதான், இது 3 முடிஞ்சது. அடுத்த சொல் வாசல் கதவு அலங்காரம் தோரணம். 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க டைரக்டர் ராஜசேகர். வெல் டன் செந்தில். இப்போ முதல் கண்டம் முடிந்து 2வது கண்டம் போறோம். இனிமே 4வது 5வது நிலைகள் 1.5 நிமிஷம் தான் உங்களுக்கு யூகிப்பதற்கு கிடைக்கும். இப்போ 4வது நிலை 6 சொற்கள் கொடுப்போம், அதுல 5 கண்டுபிடிக்கணும். 50,000க்கான சவால். லைஃப் லைன் மீதம் இருக்கிறது, அதை பயன்படுத்தினா அந்த 6 சொற்களையும் முன்னாடியே நீங்க திரையில பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். இல்ல அதை 1 லட்சத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் நினைச்சா கூட பயன்படுத்தி 1 லட்சத்துக்கு பயன்படுத்தி. 4வது நிலை 1.5 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 6-ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் ஜெயிக்க போகும் தொகை 50,000. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. 1.5 நிமிஷம் தான். அடுத்து அடுத்த சொல் அடுத்த சொல் அடுத்த சொல் தம்பி அண்ணன் மாற்று சகோதரன். 3வது குறிப்பு அண்ணன் தம்பி. அடுத்து வழக்கு நீதிமன்றம் வழி வாங்குதல் நீதிமன்றம் வழக்கு. அடுத்த சொல் பரவாயில்ல, இன்னும் 30 வினாடிகள். நிதானம் விவேகம் ஆபத்து காத்தல் பத்திரிகை வழக்கு நீதிமன்றம் அது பயிற்சி. இது அடுத்த சொல் ஓ அபாயம் அறிவிப்பு.
எச்சரிக்கை. முதல்ல அண்ணன் தம்பி நட்டிருந்தார், அது என்னன்னு சொல்லுங்க. தனையன். தனையன் மகன் இல்ல, மகனா? தமையன் அது சொல்லி கொண்டு வந்துடுவாரு நினைச்சு அப்படி கொண்டு வரு. சரி, நான் தனையன்னா தம்பி நினைச்சேன். மகன். ஓகே, அப்படின்னா கூட அது ஒன்று தான் கொடுத்துருக்கணும், ஏன்னா எதுவுமே கண்டுபிடிக்கல. வழக்குமன்றம் குற்றச்சாட்டு, அதுக்கு என்ன குறிப்புகள் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவர் கொடுத்தது சரியா இல்லை சார்? எனக்கு தெரிஞ்சு வழக்குன்னு சொல்லி நீதிமன்றம் கொண்டு வந்துட்டார். பழின்னு சொன்னார், சரியா இருந்த மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட பழின்றது குற்றச்சாட்டு தானே, நீங்கள் வந்து அதை பழி வாங்குற மாதிரி பழியாக நினைச்சிங்க. அவர் பழி சுமத்துறதா நினச்சி சொன்னார். மூன்றாவது குறிப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலான்னு தோணுச்சு, பட் அது கொஞ்சம் சிரமம் தான். இயக்குனர் ராஜசேகர், செந்தில் ஒரு அணியா வந்து இன்னைக்கு மணி டீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று நான்காவது நிலைக்கு சவால் விட்டாங்க. அது வெற்றிகரமா அமையலன்னா கூட மூன்றாவது நிலையில் அவர்கள் போராடி ஜெயித்த 30,000 செக் விஜய் டிவி அவர்களுக்கு வழங்குகிறது. பிளீஸ் செக். வெல் டன் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவர்கள் வெளியேறுவதை தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு புதிய அணிகளை நம்ம சந்திக்க போறோம். அவர்கள் தெரிந்தவர்களா, பரிச்சயமானவர்களா, தெரிஞ்சுக்க காத்துருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அம்மன் டிஆர்ஒய், ஒரு வார்த்தை 100,000. இப்போ இடைவேளைக்கு பிறகு புதிய இரு அணிகளை நம்ம சந்திக்க போகிறோம் நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் புதிய இரு ஆண் அணிகள், முதல் அணியை வரவழைப்போம். லெட்ஸ் வெல்கம் சாய் ராகேஷ் அண்ட் சந்தோஷ். சாய் ராகேஷ், நீங்கள் அடிப்படையில் சென்னையை சேர்ந்தவரா? ஆமாம் சார், சென்னை. சரி, எப்படி மீடியாவுக்குள்ளே வந்தீங்க சாய் ராகேஷ்? இல்லை, ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு தனியார் தொலை நிகழ்ச்சி இப்போ போய் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே போய் ஃபோட்டோ கொடுத்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஏன் மியூசிக் சேனல்லையா? ஆமாம் சார். ஓகே, சரி, அங்கேருந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அப்போ வந்து ரொம்ப லீனாக இருக்கிறதுனால அப்போ சான்ஸ் கிடைக்கல. யூ ஷுட் புட் ஆன் வெயிட் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனாக இருந்தால் சான்ஸ் கிடைக்காம தனுஷ் கிட்ட சொல்லிடாதீங்க. இன்னைக்கு ட்ரெண்டு வந்து ஸ்லிம்மாக இருக்கிறது, அன்றைக்கி ட்ரெண்டு கொஞ்சம் சப்பியாக இருக்கிறது ப்ராப்ளம். ஸோ அதனால் ட்ரை பண்ணி அப்புறம் ஓரளவுக்கு ஒரு 3 இயர்ஸ் டைமில் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்டார்டட் விஜே, தென் ஸ்லோலி ஸ்டார்டட் டூயிங் ஆர்ஜே ஆல்சோ, ரேடியோ ஜாக்கி. அப்புறம் மூவிஸ் ட்ரை பண்ணிட்டு சீரியல், கப்பல் ஆஃப் சீரியல்ஸ், ஒரு 2 சீரியல்ஸ். விஜய் டிவியில் வந்து அம்முன்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் காதல்னு சொல்லிட்டு வீக்லி எபிசோட் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் டப்பிங் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மூவி. இல்லை, டப்பிங்னா டப்பிங் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட். ஆ, அதர் ஹீரோஸ், அப்கமிங் ஹீரோஸ்க்கு எல்லாமே டப்பிங். வெரி குட், பரவாயில்லையே. ஆல்மோஸ்ட் 20-30 மூவிஸ் நான் வந்து அப்கமிங் ஹீரோஸ் பண்ணியிருக்கேன். ஒன்லி நியூ பீப்புள் ஆக்சுவலி. ஏன்னா ஏதாவது ஒரு சில படங்கள் சொல்லுங்கள். ஸ்டார்டட் வித் உற்சாகம், கே ரவிச்சந்திரன் சாரோட, அதில் வந்து தினேஷ் லமான்னு சொல்லிட்டு வில்லனுக்கு பேசியிருக்கேன். அப்புறம் குளிர் 100 டிகிரி ஹீரோ அவருக்கு பேசியிருக்கேன். அப்புறம் வைகை சாபுத்ரி, சொலித்ரவா மகாராஜன், கோஸ் ஆன் லைக் தட். சரி, அப்புறம் கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில், கண்டதும் காணாததும், அப்புறம் குத்துக்கார பசங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியாவில் அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு இப்போ ஸ்டெடியாக ஒரு கிளியர் கோர்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க மீடியாவில்? எது உங்களுடைய டார்கெட்டாக இருக்குது? மை டார்கெட் இஸ் ஆல்வேஸ் சில்வர் ஸ்க்ரீன் தான். ஓகே, பிகம் அ ஹீரோ. அதற்கான முயற்சிகளில் இறங்கி? டெஃபினட்டாக, அந்த ரீசன் தான் என்ன டப்பிங்குள்ளேயும் ட்ராவல் ஆக வச்சுது. ஆக்சுவலாக சரி, பலரும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது. வெரி குட், பரவாயில்ல. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல நடிகராக, பெரிய நட்சத்திரமாக நீங்கள் வர்றதுக்கு ஒரு நண்பர்களாக நாங்கள் எல்லாம் உங்களை வாழ்த்துறோம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சந்தோஷ், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, அண்ட் ஆல்சோ சைமல்டேனியஸாக விஜேயிங், இந்த காம்பியரிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ ஒரு ப்ரைவேட் ஆன்லைன் கம்பெனிக்காக அவங்களோட ஷோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த ட்ராவல் அப்படின்றத ஒரு ஷோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன, இந்தியாவில் மேஜராக, இந்தியான்னு இல்லை, அக்ராஸ் த வேர்ல்ட் முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அந்த ஸ்பாட்ஸ்லாம் பற்றி பேசுகிறது. ட்ராவல் ஆகும் மாதிரி? யா, அதுக்கப்புறம் மூவிஸோட ரிவ்யூஸ், ஆர்டிஸ்ட் இன்டர்வியூஸ், ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்லையே. உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேருந்து சடனாக மீடியா இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி? சடனாலாம் வரல, ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி, அண்ட் அப்போ சான்ஸ் அப்படி யூஸ்வலாக நம்ம அப்படி கேட்டே இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட அப்படி செக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதான் நல்ல சான்ஸ்னால் கிடச்சிதுன்னா, இது பல வருஷமாக அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இப்போது கப்புள் ஆஃப் இயர்ஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒரு டீம்? எங்கள் ரெண்டு பேருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஓஹோ, அவர் மூலிமா தான் எனக்கு வந்து சாய் ராகேஷ் தெரியும். ஓகே,
ஒரு லட்சம் அடிச்சா அந்த ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், இல்லைனா ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்டை தேட ஆரம்பிச்சு. ஓகே, வி வெல்கம் யூ போத் டு திஸ் ஷோ. இப்போ உங்களுடைய எதிரணியில் உங்களுடைய மீடியா நண்பர்கள், அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இதில் மிகவும் எனக்கு பரிச்சயமான ஒருத்தர், உங்களுக்கும் குரல் பரிச்சயமானது. லெட்ஸ் வெல்கம் எம் கே பாலாஜி அண்ட் த டான்சர் ரவிசங்கர். ஸோ எம் கே பாலாஜி, எனக்கு உங்களை நல்லா தெரியும். பாலாஜி பாலாஜி வந்து ஒரு நல்ல சிங்கர், ஒரு பெரிய எம்என்சியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். வழக்கம் போல் எல்லாருக்கும் மீடியா பக் ஸ்டிங் பண்ணுற மாதிரி இவருக்கு இசை பக் ஸ்டிங் பண்ணி வேலையை பெரிய ரிஸ்க் எடுத்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி மியூசிக்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பாலாஜி. சரி, இப்போ என்ன பாட்டு நாங்கள் கேட்க போகிறோம்? நீங்களே சொல்லுங்கள். என்ன திங்? ஓகே, ஐல் சிங். ஆக்சுவலி நான் வந்து பசங்களில் வந்து ஒரு சின்ன ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஒரு படத்தோ மியூசிக் டைரக்டர் இருக்காரு, அவர் எதுவும் தப்பாக நினைக்கலான்னு நான் வேணால் பார்த்தேன். ஐயோ, ரொம்ப நல்லவர் உன் விஷயத்தில். நீங்கள் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஒரு சும்மா ஒரு பிட் சாங். அது அந்த சாங் ஆக்சுவலி வந்து பாடுறப்போ வந்து நான் என்னோடய இமேஜினேஷன் எப்படின்னா, பயங்கர கட்டுமஸ்தான ஒரு ஹீரோ வந்து இறங்க போகிறாரு, அதுக்காக நான் பயங்கர வந்து ஒரு ராக் ஃபீலில் பாடிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு பொடிய பொடிய வந்து இறங்கி பட் யாரும் நானும் பெனியும் ஆக்சுவலி பெனி மேஜர்ஸ் நான் வாஸ் ஜஸ்ட் டூயிங் சம் லிட்டில் ஒர்க் அவுட் தேர். கல்லும் முள்ளும் மீவும் சாலை என்னும் கேஜுத்துமே வேலை, எதிரிகள் யாரும் இல்லை எதிர்த்து ஜெயித்ததில்லை. Who's that guy? Who's that guy? Who's that guy? Good. அப்புறம் வேற அப்புறம் வேற some other song. No. Okay. அங்காடி தெருல இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி ஒன்று கிடைச்சது. தீராது வானின் வழி எதிர்காற்றில் போகும் கிளி, இறை தேடி வாடும் வழி கூடென்று காட்டும் விதி, பந்தாடுதே என்னை வாழ்தலின் நியாயங்கள் சம்பாதிப்பதில் தீருமோ ஜென்மம். கோலை போலத்தானா பெண்கள் வீசிடும் வார்த்தையும் வழிகின்றதே துக்கம்தான். எங்கே போவேனோ நீ என்னை நீங்கிவிட்டால், எங்கே போவேனோ என் இதயத்தை வாங்கிவிட்டால். குட், தேங்க்யூ பாலாஜி. நினைக்கிற மாதிரி இன்னும் ஒரு என்னத்தை ஆசைப்பட்டு வந்தியோ கண்ணாலாக அது சீக்கிரம் கிடைக்க நாங்கள் எல்லோரும் வாழ்த்துறோம். வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் டு யூ. ஓகே, யார் அந்த பிரபுதேவா ரவிசங்கர்? ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய நண்பர் சகோதரி ஒரு தோழி எல்லாம் ஜெயலக்ஷ்மியோட வந்து எந்த லெவல் வரைக்கும் போனீங்க? அதை எனக்கு முன்னாடி ரவுண்ட் வரைக்கும். ஓஹோ, எல்லாரும் அது வரைக்கும் வருவாங்க, அது டிஃபால்ட். வேற மாதிரி சொல்லி பார்த்தேன். சரி, இந்த தடவை பார்ப்போம் நீங்கள் மணி டூ ரவுண்ட் போக முடியுமான்னு. டான்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்து போன தடவை ஒன்று மீட் பண்ணதுக்கும் இப்போ அடுத்த லெவல் உயர்ந்து வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து உங்களிலே அடுத்த பிரபுதேவா, அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன் ஒரு ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் தான் இருக்குது. ஸோ அதில் தேர்ட் ரன்னர் அப்போ வின் பண்ணேன். ஸோ அந்த ஷோஸ்க்கு அப்புறம் ரெண்டு ஷோ விஜய் டிவிக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒர்க்கு நடுவில் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு பாலாஜி கூட சேர்ந்த பிறகும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இல்லை, அவன் நல்லா பாடுவான், அவன் அளவுக்கு ஆடுவேன். ஸோ அதனால் இன்னும் அங்கேயும் கொஞ்சம் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அனுப்பி விட்டு அங்கே உட்காந்துருக்காரு ரவிசங்கர். ஓகே, மீடியா பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுடைய டார்கெட் அப்ஜெக்டிவ் என்ன? எங்கே போகணும்? இப்போ டான்ஸ் தான் மேஜராக இருக்கும். ஓகே, ஸோ அதில் நான் இன்னும் என்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஐடியில் ஆல்ரெடி இருக்கனால ஃபுல் டைம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல டைம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டான்ஸராக சோலோ டான்ஸராக இருந்தால் போதுமா, இல்லை பின்னாடி ஒரு பெரிய டான்ஸ் கோரியோகிராஃபர் ஆகணுமா? டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஒரு கோல் இருக்கு. டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கோம், மேனேஜும் பண்ணும் ப்ளஸ் ட்ரெயினும் பண்ணுன்றது ரொம்ப நாள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு கோரியோகிராஃபர்ன்றது தான் அல்டிமேட் டார்கெட்டில். அதை எப்போ தைரியமாக வெளியில் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நடக்க ஆரம்பிங்க. மனசுக்குள்ளே வச்சுருந்தோம்னா தாமதிச்சுக்கிட்டே வரும். ஓகே, யாரை பார்த்தாலும் இனிமேல் சொல்லுங்கள், வெரி சூன் ஐம் கோன் பி அ பிக் கோரியோகிராஃபர். டெஃபினெட்லி. ஓகே, வெரி குட், வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ரவிசங்கர். ஓகே, விளையாட்டுக்குள்ளே வருவோம். அங்கதான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு.
எவ்வளோ பெரியவங்க என்ன கதையா இருக்கு நாங்க எப்படி விளையாடுறோம் பார்த்துட்டு நீங்க விளையாடலாம்ன்ற ஐடியால இருக்கீங்க கரெக்டா முதல் சுற்று துவக்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் அடிப்படை விதிமுறைகள்லாம் 2 நிமிடங்களுள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் எல்லாம் ஒரு சொல் குறிப்புகளாக தான் இருக்கணும் ஆங்கில குறிப்புகள் அறவே தவிர்த்தரணும் அது விதிமீறல் ஆயிடும் ரெடி துவக்கலாம் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது பள்ளிக்கூடம் பசங்க பசங்க இனை சொல் மாணவன் வெரி குட் மாணவன் நிழல் வெயில் குட் வீடு நாடு கொடுப்பது கடன் நல்ல குறிப்பு கொடுக்கலாம் எப்போ எப்படி கொடுப்பீங்க வாங்குவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாரி அடுத்த சொல் பாருங்க வாழை சாப்பிடுவது நடுவில் தண்டு குட் வெரி குட் அடுத்தது சாந்தம் அமைதி கோப் பண்ணிக்கணும் அது கோபம் தான் சொல்லி அடுத்த சொல் போயிடலாம் அடுத்த சொல் சாரி முதல் விட்ட சொல் வீடு வீடு தங்கும்ன்றாரு கொடுப்பது வாடகை வெரி குட் 4 ஒன்னு விதிமீறல போயிருச்சு அதனால 4 சொற்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் வெல் டன் அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ஒட்டி என்னென்ன சொற்கள்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லலாம் பொருளாக யோசித்தா சில சொற்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆக்சுவலாக சார் எப்பவுமே கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம்னுவாங்க நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க கேள்வி கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ வாடகைன்னு பார்த்தீங்கல்ல வீடுன்னு சொன்னீங்க கரெக்ட் அடுத்தது மாதம் பணம் இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிடைச்சிரும் ரொம்ப என்ன நல்லா சொல்லணும்னு நினச்சா கஷ்டம் எதையாவது அதை ஒட்டி சொல்லிக்கிட்டே வாங்க கிடைச்சிரும் ஓகே வெல் டன் 4 இஸ் அ குட் ஸ்டார்ட் வெயிட் பண்ணுங்கள் ராகேஷ் முதல் சுற்று அவங்கள மாதிரியே நீங்களும் முயற்சி பண்ணணும் ஆனால் 5 கண்டுபிடிச்சிடணும் அவங்க 4 தான் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது மீன் பிச்சை பேரு ஏந்தி பாத்திரம் பறவை சிறகுகள் ஒன்று சிறகு குட் விளையும் பயிர் குட் வெரி குட் துக்கம் துயரம் குட் வெரி குட் 5 சொற்களும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க 42 வினாடிகளில் வெல் டன் பாலாஜி அண்ட் ரவிசங்கர் பாலாஜி ரவிசங்கரும் முதல் சுற்றை வெற்றிகரமாக முடித்ததை தொடர்ந்து 2வது சுற்றுக்கு போவோம் அதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு அம்மன் TRY ஒரு வார்த்தை 1 லட்சம் இப்போ சந்தோஷம் சாய் ராகேஷும் விளையாட போவது 2வது சுற்று இப்போ நீங்க இங்க நிக்கிற வாய்ப்பு அங்க நிக்கிறது சுலபமா இங்க நிக்கிறது சுலபமான்னு இன்னுமே தெரிஞ்சிடும் போ உங்களுக்கு உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது ஓலை ஓலை இலை நிற்கும் தென்னைமரம் நல்லா இருக்கா குறிப்பலாம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அவரு இதை கேட்பாரு அதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன் வேறு வேறு இது என்னன்னு தெரியுதா ஓ சாரி நான் தப்பா படிச்சிட்டேன் அடுத்த சொல் போலாமா அப்புறம் ஓகே அடுத்த நாடு
இந்தியா. சாப்பிடுவது சாதம். இணை அரிசி. இணை சும்மா ஏதாவது சொல்லுங்க, சாப்பிடுவதுன்னு அது சம்மந்தமா ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் கிடைக்கும். என்ன அடுத்த குறிப்பாடு? ஆ, நல்ல குறிப்பு ஒன்று கொடுங்க. குழம்பு, சாம்பார், ரசம். கனவு. கனவு சொல்றாரு, நடிக்கலாம் கூடாது சொல்றதோ நினைக்கணும். சாப்பாடு அவ்வளவுதான். அடுத்த சொல் போலாமா? சாப்பாடு. அடுத்த சொல் போங்க. இணை. அடுத்த சொல் வந்துருச்சு, இதையாவது கண்டுபிடிங்க. நான். நீ. டைம்ஸ் அவுட். ஆமா, என்ன அவர் கடைசியா வந்த சொல் வந்து சந்தோஷம், அதுக்குதான் நான்னாரு. உடனே வேகமா வரணும், நான் நீன்றார்ல, உடனே பெயர் என்னது அப்படின்னு சொல்லணும்ல. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு நீங்க நின்றுருக்கீங்க ஏற்கனவே, பிளைண்ட் ஸ்பாட். அங்க நிக்கும் போதே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சார், பட் இங்க இருந்து பண்ணும்போது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த க்ளூஸ் குடுங்க, வேற வழி. இப்ப நீங்க குடுக்குற க்ளூ வச்சு தான் அவர் கண்டுபிடிக்கணும், வேற வழியே கிடையாது. க்ளூ கரெக்ட்டா இருந்தா ஆமா, கொஞ்சமா நெருக்கி கொண்டு வந்தறணும். நான் நீங்க கரெக்ட், அவர் நீ நல்ல. உடனே பெயர் ஏதோ சொல்வார், என்னது அப்படினு சொல்றனால தான் நான் எதிர சொல் ட்ரை பண்ணேன். இல்ல சந்தோஷம்னானே இப்படியா சொல்லணும், மகிழ்ச்சி சொல்லணும், இல்ல வருத்தம் துக்கம் எதிர் அப்படி ஏதோ சொல்லி கொண்டு வந்தறணும். பேசிக்கிட்டே இருந்தீங்கனா கொண்டு வந்தறலாம். முடிஞ்சா திரும்ப ஒரு வாட்டி எல்லாம் கிடையாதா? வாழ்க்கை ஒரே முறை தான். அப்படியும் பார்க்கலாம், அத வந்து கம்பு தடி அப்படி குச்சி அப்படி கூட சொல்லி கொண்டு வரலாம். எதையாவது சொல்லுங்க அப்படி அதை சுத்தி. இது அடுத்த சுற்றுக்காக உங்களுக்கு க்ளூ ஆலோசனையா சொல்றேன். It was a good attempt. இப்போ உங்களுடைய சுற்று ஐந்தையும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணணும், அந்த பிழைகளை எல்லாம் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது துவங்குகிறது. குழப்பம். தயக்கம். எதிர். மயக்கம். குழப்பம், எதிர். அடுத்த குறிப்பு. தென்னை. தெளிவு. குடும்பம். மனைவி. ஜோடி. தம்பதி. வெரி குட். முத்தம். உதடுகள். ஒன்று. உதடு. வெரி குட். மதி. விதி. வெரி குட். செய்தி. வாசி. தாள். தாள்னாரு ஏதாவது சும்மா. தலைப்பு. பத்தியம். தபால். வாடிக்கை. திருட்டு வேலை பண்றீங்க, அதையும் சரியா பண்ண மாட்டேங்கிறீங்க. தாடிக்கை. வேறு வேறு. குமுதம். குமுதம். தமுக்கை. தாமுக்கை. கல்கி. கல்கியா. விகடன். கல்யாண பத்திரிகை. என்ன பண்ணோம், குமுதம் கல்கி எல்லாம் ஓகே, அடுத்த தடவை வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். என்ன அழைப்பு இதழ்னு சொல்லிருக்கலாமே, என்ன டென்ஷன் பண்ணிட்டேன். இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தோணும். அதனால உடனே அடுத்தது வந்துடணும், இதெல்லாம் இவையெல்லாம் அப்படின்னு சொன்னா ஓஹோ அப்படின்னு ஏதோ பக்கம் அந்த அந்த இதுல போலன்னு தோணுச்சு எனக்கு. குமுதம் கல்கின்னு சொன்னா அந்த மைண்ட் செட்ல போல, சரி ஓகே கல்யாணம் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஓகே. ஆ, பாதி திடீர்னு நல்லா சொல்றீங்க, திடீர்னு அசத்துறீங்க. குட். ஆல் ஃபைவ்ஸ். இரண்டு அணிகளும் இரண்டு சுற்றுகளை முடிவடைத்த நிலையில இப்போ மூன்றாவது சுற்று நம்ம தொடரணும். ஆனால் அது இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரம் தான்.
கால அவகாசம் முடிவடைந்தனால மூன்றாவது சுற்று அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளப் போகிறோம். அடுத்த வாரம் இதே இரு ஆண் அணிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இந்த அணிகள் சார்பில் நன்றி வணக்கம் வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். தேங்க்யூ அண்ட் குட் பை.